ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் தான் தொடக்கம் நான் நினைக்கிறேன். இந்த பக்கமா அந்த பக்கமா நான் பிகாம் சேர்ந்துட்டு காலேஜ் போகும்போது ஒருவேளை இன்ஜினியர் ஆகலாமா அப்படின்னு தோணுது, டாக்டர் ஆகலாம்னு தோணுது. ஆனால் சயின்ஸ் எனக்கு வரவே வரும். ஏன்னா எனக்கு எதுவுமே வராது நான் நினைச்சிட்டு இருந்தேன். லோ இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இன்னும் லுக் அண்ட் ஃபீலாகவே சொல்கிறேன். நான் ஆளும் பார்க்கறது ரொம்ப சுமாராக நல்லா இல்லைன்னு நினச்சிருக்கேன். எனக்கு பேச வராதுன்னு நினச்சிருக்கேன். சிந்திக்க வராது, படித்தா படிப்பு ஏறாது. ஒரே விஷயம் லாஜிக்காக யோசிப்பேன், மண்டை கொஞ்சம் அதை வச்சு யோசிப்பேன். இது தர வேறு எதுவுமே எனக்கு வராது. ஸ்போர்ட்ஸில் யாரும் சேர்த்துக்க மாட்டேன். கிளாஸ்லேயும் நான் ஃபுல்லாக அனுப்பிச்சுவேன். எல்லாரும் எனக்கு என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட ஒரு வயசு பெரிய பசங்க, கொஞ்சம் சீக்கிரமாக சேர்த்துறாங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே சேர்த்து நான் நிறைய டிப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் என்னைக்கு என்ன புரிஞ்சதோ அன்றைக்கி நான் தைரியமாக லைஃப்பை உடச்சி வெளியே வரேன். நான் வெளியே வந்து பார்த்தா நான் புத்திசாலி நிறைய நம்மளை நிறைய பேர் முட்டா பசங்க தான். ஸோ அது அவங்க புத்திசாலி நம்மளை தான் என்னோடய முட்டா பசங்க. நீ எடுத்தோன்னு சினிமா ஆஃபீஸே கண்டுபிடிக்கிறது. நான் ஒரு ஆஃபீஸ் கண்டுபிடிச்சேன், அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சேன், அவர் மூலம் ரெண்டு ஆஃபீஸ் இருந்தது, அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டு கிடச்சாரு, அப்படி ஒரு நாலஞ்சு ஆஃபீஸ். பேசிக்கிலேருந்து வரும்போது மெல்ல 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 அது பழகுது. போட்டிருக்கு போனோன்னு எனக்கு கிடைச்ச முதல் படம் தெர் இஸ் நோ பார்ன் ஆக்டர். என்னால் ஒரு கேமரா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற கேமரா ஃபேஸ் பண்ண முடியாது. நான் ரொம்ப கூச்சப்படுறேன். ஐ எம் டூ மச் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஆள். பிஃபோர் தட் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவேன். எனக்குள்ளேருந்து எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணி தான் உள்ளே வந்தேன். இஃப் யூ லவ் யூர் ப்ரொஃபஷன், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த ரியலைசேஷன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த அதுக்கப்புறம் நடக்கிறதா ஃபேண்டஸி தான் உங்கள் லைஃப்பில்.